ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஹெல்த்தியான க்ரீன் கிராம் சாலட் எப்படி பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாலடுக்கு ஒரு கப் நான் க்ரீன் கிராம் ஸ்ப்ரவுட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் வந்து நான் பீனட் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். பெப்பர் அண்ட் சால்ட், கொஞ்சம் மாதுளம்பழம், கொத்தமல்லி புதினா, இஞ்சி துண்டு கொஞ்சம், வெங்காயம் வந்து 1/2, தக்காளி 1/2, லெமனும் எடுத்திருக்கேன். சிம்பிளான இது ரெசிபி தான், மேபி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பீனட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் மிச்சர் கூட நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஹெல்த்தியான ஆப்ஷன் அப்படின்போது இந்த ரோஸ்டட் பீனட் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ க்ரீன் கிராம் எல்லாருக்குமே தெரியும், ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராமில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்குது. மெயினாக நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் சரி, கண்ணுக்கும் சரி, போனுக்கும் சரி ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி நம்மளோட கண்ணுக்கும் ஹார்ட்டுக்கும் இது வந்து ரொம்பவே நல்லது, ஹார்ட் டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் அதிகமான ஃபைபர் கன்டென்ட் இருக்குது. நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், பிளட் ப்ரெஷர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த க்ரீன் கிராம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். க்ரீன் கிராம் அப்படின்னு கிடையாது, எந்த ஸ்ப்ரவுட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, போத் இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி. மெயினாக குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து, அதாவது 1 இயருக்கு மேலேருந்தே இந்த மாதிரி ஸ்நாக் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ராவாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பழகிடணும். அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு சாலட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒருத்தருக்கு போதுமான அளவாக இருக்கும். இது வந்து வெயிட் ஏறதுக்கும், வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்ப்ரவுட் சாப்பிட்டா வந்து இந்த மாதிரி வெயிட் எல்லாம் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. செகண்ட் சாலடுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கப் நான் க்ரீன் கிராம் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோகோனட்டை வந்து நான் சின்ன சின்னதாக வந்து துருவி எடுத்திருக்கேன். அடுத்தது டேட்ஸ் வந்து 5-6 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து நேச்சுரலான ஸ்வீட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பனானா 1, ஆரஞ்சு வந்து 1 பழத்தையும் வந்து சின்ன சின்னதாக கொட்டையோடு நான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது பெரிய பெரிய கொட்டையில் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சீடோடு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிரேப்ஸும் பார்த்திங்கன்னா அதோட சீடோடு தான் எடுத்திருக்கேன். இந்த சீட்ஸில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மாதுளம் பழம் அந்த தோல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தோலில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சீட்ஸோடு கொடுத்து பழகுங்க. அந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கொடுத்து பழகிடுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்டு, கேக்கு, அதிகமாக இந்த சுகர் ஐட்டம் கொடுத்து பார்த்திங்க பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக அந்த ஸ்வீட்க்கு வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து இந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிற வந்து தோணாது. நாம் வந்து வீட்டிலே வந்து அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜாக்ரி யூஸ் பண்ணி, இல்லை டேட்ஸ் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி பனானா, இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்வீட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகணுமே தவிர ஒயிட் சுகர்ஸை வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழகவே பழகாதீங்க. குழந்தைங்களுக்குன்னு கிடையாது, யாருக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சாலட் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட ஃபீலே இருக்கும். இதில் எடுத்துக்கிட்டு இருக்க ஆரஞ்சும் சரி, கிரேப்ஸும் சரி, நமக்கு ஒரு லைட்டாக புளிப்பு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதாவது கோகோனட்டு, இந்த க்ரீன் கிராமு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் ரெண்டுமே ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி மார்னிங் வந்து ஃபில்லிங்காக இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய சாலட்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளோட மார்னிங்லேருந்து நம்ம டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட வயிறுக்கும் எப்போவுமே இட்லி, தோசை, இந்த சாம்பார், எப்போ இந்த குக் பண்ண ஃபுட்ஸே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா வயிறுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக காமான ஃபுட்டு கொடுக்கும் போது நம்மளோட வயிறுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸ்லேருந்து வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்து பழகிடுங்க. வீக்லி வந்து அட்லீஸ்ட் 1 ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்வீட் டேஸ்ட்டில் வந்து சாலட் பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேர்ட் சாலட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கான சாலட் தான் நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து பாப்பா தம்பிக்காக தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டமாக இருக்குது. பட் 2 இயர்ஸ் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 1 டே ஸ்ப்ரவுட் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து நான் ஜாக்ரி எடுத்திருக்கேன், பனானா எடுத்திருக்கேன், டேட்ஸ் எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இந்த இடத்துல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாக்ரி வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஏன்னா பனானா டேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ எஸ் எக்ஸ்ட்ரா வந்து இதுக்கு வந்து ஸ்வீட் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ பாப்பா தம்பிக்கு இந்த ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜாக்ரி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் ஏலக்காய் வந்து ஏலக்காய் இல்லை சுக்கு கூட நீங்கள் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த கோல்ட் ஆகாமல் இல்லை அந்த வந்து ட்ரை காஃப்க்கு வந்து ரொம்பவே நல்லது. க்ரீன் கிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் க்ரீன் கிராம் வச்சு இந்த 4 சாலட்மே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வீக்லி வந்து 2-3 டேஸ் வந்து நம்ம இந்த சாலடை கன்சியூம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஹார்ட் டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்துங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி சாலட்ஸை நீங்கள் வந்து வீக்லி 2-3 டேஸ் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் டின்னராகவோ இல்லை ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். டின்னராக எடுக்கிறீங்க அப்படின்னா 6:30 நீங்கள் எடுத்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 4th சாலட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக
சிம்பிளான சாலட் தான். அதாவது இது வந்து வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் கிரீன் கிராம் சாலட். கிரீன் கிராமுடைய அளவை குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸோடைய அளவை வந்து நம்ம அதிகமாக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது நம்மளோட வயிறு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளோட்டிங் இருக்கும், தும்மு நின்றுட்டே இருக்கும், பசி எடுக்கல பசி எடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் வந்து அந்த டைமில் நீங்கள் வந்து குக் பண்ணாத ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், கேரட், கேபேஜ், குக்கும்பர், இஞ்சி, கோகனட், கொத்தமல்லி, கிரீன் கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் கப் ஸ்ப்ரவுட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 days ஸ்ப்ரவுட் பண்ணனால இந்த அளவுக்கு நீட்டமாக இருக்குது. இங்கேயும் நான் ரோஸ்டட் பீனட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பெப்பர் சால்ட் எடுத்திருக்கேன், ஆஸ் யூஷுவல் லெமன் எடுத்திருக்கேன். லெமன் வந்து இந்த இடத்துல வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சால்ட் தேவையே இல்லை, இதுக்கு வந்து சால்ட் இல்லாமலே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கோகோனட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வயசானவங்க உங்களுக்கு ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் கோகோனட் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ராவாக கோகோனட் எடுக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ஸோ இதில் எடுத்துக்கிட்ட எல்லாமே கேரட்டாக இருக்கட்டும், கேபேஜாக இருக்கட்டும், குக்கும்பராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் சரி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய குவான்டிட்டி லெவலை பொறுத்து தான் நம்மளோட வெயிட் மெயின்டைன் பண்ணுறதும் சரி வெயிட் லாஸ் பண்ணுறதும் சரி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஆப்ஷனாக கொடுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக. ஸோ 4 வகையான சாலட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான சாலட்ஸு, ரொம்ப டேஸ்ட் வைஸும் சரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். போத் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு, முடிக்கு, ஸ்கின்னுக்கு, போனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக, மார்னிங்கே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டே ஃபுல்லாக வந்து நம்ம மற்ற மீல்ஸில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட டே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரொம்ப காமான ஒரு சாலட்ஸ் எடுக்கும் போது நம்மளோட வயிறும் சரி நம்மளோட பிரெயினும் சரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த 4 வகையான சாலட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி மெயினாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாலட்ஸை சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்திடுங்க. பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக நீங்கள் வந்து அவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் அந்த சாலட்ஸ் வந்து சாப்பிடணும்னு தோணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.